இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வருந்தா வகையின் மனத்தாமரையில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவர்க்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே நடமாடும் தெய்வமாக வீட்டிருந்து நாம் செய்த நல்வினை பயனாக எம்மையெல்லாம் வாழ்வித்துக் காக்கின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பொற்றிருப்பாதங்களை பணிந்து வணங்கி அம்பாள் எங்களுக்காக எடுத்துக்கொண்ட பல்வேறு அவதாரங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன இருபது ஆண்டுகளாக அன்னை எடுத்து வருகின்ற இந்த அவதார சிறப்புக்கள் அடியவர்களை வாழ்விப்பதற்காக அங்கிங்கென்னாதபடி எங்கும் நீக்க மறு நிறைந்திருக்கின்ற அந்த பரிபூரானந்த பரமானந்த பொருளாகி ஆதிசக்தி அன்னையாக நடமாடி அபிராமி யுவாசகியாக மாதாஜியாக இறங்கி வந்து இந்த மண்ணுக்கு நல்லது செய்து வருகிறார்கள் அன்னை அண்மையிலே எடுத்துக்கொண்ட பெரியாயி அம்மன் பெரியாச்சி அம்மன் பெரியம்மன் பெரியாயி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற பேச்சு அம்பாள் கற்பிணி தாய்மார் வருந்தா வகை வந்து அவர்கள் மனத்தாமரையில் புகுந்து அவர்களுக்கு அருள் செய்து நல்ல குழந்தைகளையெல்லாம் இந்த மண்ணிலே பிறக்கும்படி செய்து தீமையை அழித்து நன்மையை காப்பாற்றுகின்றவள் அதனாலே அடியவர்கள் எங்கள் பேச்சி அம்மா அவள் எங்கள் பேச்சி அம்மா பேச்சியம்மா பேர் சொன்னா நோய் நொடிகள் ஓடும் பேச்சியம்மா வாசல் வந்தால் வாழ்வில் துன்பமோடும் ஆயிரம் கண் உடையவளே ஆபத்தில் காப்பவளே ஈடுணையில்லா தாயே உலகாலும் உமையவளே உயிர்களின் வடிவானவளே ஊருக்கெல்லாம் உபகாரி ஊழ்வினை தீர்ப்பவளே எட்டு ஒலிப்பவளே ஏணியாய் எம் வாழ்க்கை ஏறுவதற்கு ஏழ்மையை தீர்ப்பவளே அவுடதமானவளே அங்கிங்கி இருந்தவளே ஐயமெல்லாம் தீர்த்தவளே ஐங்கரனை பெற்றவளே தாலிவரம் தந்திடுவாய் தாய்மை பேற்றை தந்திடுவாய் தாலிவரம் தந்திடுவாய் தாய்மை பேற்றை தந்திடுவாய் கருணை முகம் கொண்ட தாயவளே உன் பார்வைப்பட்டாலே மறைந்து ஓடிவிடும் தீவினைகள் தேரில் அமர்ந்து நீ வரும் திரு அழகை பார்ப்பதற்கு வாசல் வழி காத்திருக்கும் வடிவடியார் ஆயிரமாம் கேட்டவரம் நீ தருவாய் தோஷங்கள் நீக்கிடுவாய் கருணை உள்ளம் கொண்ட தாயே காசினியில் எம்மை காக்க வந்தாயே என்று அடியவர்கள் சிவசக்தியான அன்னை ஆதிசக்தியாகிய மாதாஜியினுடைய பெரும்புகளை பாடி பரவுவது இன்று நேற்றல்ல தொடர்ந்து வருகின்ற ஒரு செயல்தான் அன்னை நான் பிறந்த சூழலில் தொடர்ந்து வருந்தாத வகையில் என் மனதிலேயே அவள் வீட்டிருக்கும் தாமரையாக கொண்டு அவளாக அவள் கருணையினால் வந்து புகுந்து பல நாட்களாக பழகிய பழைய இருப்பிடத்தைப் போல் நிலையாக என் உள்ளத்திலே அமர்ந்து கொண்டாள் என்று அபிராமி அன்னையைப் பெற்றி அபிராமிப்பட்டர் பாடுவார் வருந்தா வகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக என்று சொல்வார் நான் கூப்பிட்ட உடனே அல்ல என் உள்ளத்திலேயே அவள் நிரந்தரமாக பிறப்பு இறப்பு என்கின்ற சூழலில் தொடர்ந்து நான் வருந்தாம் வகை என் மனத்தையே இருப்பிடமாக தாமரையாக கொண்டு அவள் வீற்றிருக்கிறாள் என்றாள் இதைத்தான் குமரகுருவரரும் கேட்கிறார் வெண்டாமரைக்கு என்று நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ என்று அம்பாளை கேட்டார் எப்படி இருக்கிறாள் என்னை அபிராமி இருந்தால் பழைய இருப்பிடமாக பல நாட்களாக பழகிய பழைய இருப்பிடத்தை போல் நிலையாக அமர்ந்து கொண்டாள் இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை இனி எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் வேறு எதுவும் இல்லை நான் அப்படியே விரும்பினாலும் கிடைக்காத பொருள் என்று எதுவும் இல்லை ஏன் அன்னை எல்லாவற்றையுமே தருவாள் விண்மேவும் புலவர்க்கு விண்ணில் வாழும் அறிவில் சிறந்த புலவராம் தேவர்களுக்கும் மண்மேவும் அறிஞர்க்கும் மண்ணிலே இருக்கின்ற பெரும் விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலாக விளங்குகிறாள் விருந்தாக கடலின் விளைந்த மருந்தான அமுதத்தை பெற்றுத்தரும் மென்மையான இயல்புடையவளாகத் தேவர்களுக்கும் கிடைத்திற்கு அறிய கல்வி அறிவு அழியாத சொத்தாகிய அமிர்தமாகிய கல்வி அறிவை மண்ணிலே விளங்கும் புலவர்களுக்கும் பெற்றுத்தருபவளாக அன்னை விளங்குகின்றாள் விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் அமிர்தமாகிய நிலையான பொருட்களை பெற்றுத்தருகின்ற அந்த தாய் மோகினி உருவமாக பெருமாள் அந்த அமுதத்தை தேவர்களுக்கு தந்ததாக புராணங்கள் சொல்கிறது அந்த மோகினி இந்த அபிராமிதான் என்கிறார் பட்டர் அப்படி கிடைத்தற்கு அறிய அமுதத்தையே பெற்றுத் தருபவள் என் மனத்தாமரையில் பழைய இருப்பிடம் போல பல நாள் பழகிய புதிய இருப்பிடம் போல அல்ல பழைய இருப்பிடம் போல பல நாள் பழகிய இருப்பிடம் போல வந்து அமர்ந்து அவள் அமர்ந்திருந்தால் பின்னர் எனக்கு என்ன வேறு குறை என்று அருமையாக பாடுகின்ற அன்னையின் அவதார நாளிலே பாடப்படுகின்ற அற்புதமான பாடல் ஆம் வந்து இருக்கிறாள் வானத்திலே இருந்து மண்ணுக்கு வந்து இருக்கிறாள் என்றால் அது அவதாரம்தான் வருந்தா வகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்படமாக இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவர்க்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே என்று பட்டர் பெருமான் அந்தாதி தொடையிலே பாடுகின்ற எதுகை மோனை அமைய பாடுகின்ற அருமையான பாடல்கள் இந்த பாடல்களின்படி அன்னை அவதரித்த இந்த திருநாள் பேச்சு எம்பாளாக அவதாரம் செய்து நம்மை காத்து வருகின்ற அன்னையினுடைய அருட்பொழிவு சிறப்பு மிக 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 உன்னதமானது தாயாக தன் பிள்ளைகளை நினைத்துக்கொண்டு தனக்கு வருகின்ற அத்தனையையும் தானே நன்மையை மற்றவர்களுக்கு அளித்து அவர்களுடைய துன்பத்தை தான் தன்னுடைய திருமேனியிலே சுமந்து கொண்டு இருக்கிறாள் அன்னை அவதாரம் நடைபெறுகின்ற நாளிலே கூட அம்பாள் அன்னையினுடைய திருமேனியில் இறங்குகின்ற பொழுது கூட அன்னையை மிக உயர்ந்த ஒரு தெய்வீக சொரூபமாக ஆக்கிவிட்டுத்தான் அந்த ஆதிசக்தி இந்த திருமேனியிலே இறங்குறாள் மூலஸ்தானத்திலே அன்னை அன்று ஆவேசம் கொண்டு அவதாரம் இறங்குகின்ற காலத்திலே நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு சற்று முன்னதாக அம்பாள் திருமேனியிலே எழுந்தருளுகின்ற நேரத்திலே அந்த திருமேனி மானிட உடலாக இருந்தாலும் கூட மகோன்னதமான சக்தி இறங்கின உடனே அது தாயாக ஆதிசக்தியாக அன்னை பரபிரமமாக ஆகிவிடுகிறது எம்மை காப்பதற்காக தன் திருமேனியையும் வருத்தி கொண்டு அவர்கள் அந்த ஆவேச அவதாரங்களை எடுக்குகின்ற பொழுது எத்தனை உடலுக்கு எவ்வளவு துன்பத்தை தரும் அவதாரங்களிலே ஆவேச அவதாரம் அமைதி அவதாரங்கள் என்று இருக்கின்றன அன்னபூரணி சரஸ்வதி லக்குமி இவையெல்லாம் அமைதி அவதாரங்கள் ஆனால் பேச்சியம்பாள் காளியம்பாள் துர்க்கை இவையெல்லாம் ஆவேச அவதாரங்கள் துஷ்டர்களை நிக்ரகம் செய்வதற்காக தோன்றுகின்ற அவதாரங்கள் அப்படி தோன்றுகின்ற பொழுது அவை எவ்வளவு ஆபாசத்தோடு அந்த திருவுடலிலே இறங்கி நின்று தங்களுடைய சக்தியை வெளிப்படுத்துவதற்காக எல்லையற்ற செயல்களையெல்லாம் செய்து வரும் அன்னை எம்மை ஆலயத்திலே இருந்து மட்டும் அவள் வாழ்விக்கவில்லை ஈழத்திலே அடியார்கள் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் நிலந்தரம் என்றால் அழிப்பு என்று பொருள் நிரந்தரம் என்றால் நிலையானது நிலந்தரம் நிலந்தரம் என்று சொன்னால் அழித்து விடுகலாம் நிலந்தரம் செய்யும் விசும்பு மருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள் அதுபோல அன்னை எம்மை வாழ்விப்பதற்காக ஈழத்து மண்ணிலே எத்தனையோ தொண்டுகளை செய்து வருகிறார்கள் தையல் இயந்திரம் வழங்கி சகோதரிகளுக்கு வாழ்வு தருகின்ற பணி ஒரு பக்கம் பசுவும் கன்றுமாக வழங்கி தாய்மாருக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு துணை செய்கின்ற சிறப்பு ஒரு பக்கம் இன்னும் உதவி வேண்டி நிற்கின்ற எத்தனையோ அடியார்களுக்கு அவர்களுக்கெல்லாம் சக்கர நாற்காலியாக இன்னும் பல்வேறு சிறப்புகளாக அன்னை செய்து வருகிறார்கள் கல்வி வேண்டி வருபவர்களுக்கு அவர்களை தன்னுடைய ஞானத்தினால் அறிந்து கொண்டே வேண்டியது யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு சரியாக கிடைக்கும்படி செய்து வருகிறார்கள் அத்தகைய அன்னை ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அன்னையினுடைய ஜனன தினம் வருகிறது ஜனன தினம் என்றால் தெய்வங்கள் அவதாரிக்கிற அவதரிக்கிற நாளை சொல்வார்கள் அந்த ஜனன தினத்திலே எப்படி அவதார தினத்திலே அன்னையை பூசிக்கின்றோமோ அதுபோல ஜனன தினத்திலேயும் அன்னையினுடைய அந்த சிறப்பு அன்னையை வழிபடுவது என்பது மிக மிகச் சிறப்பானது இப்பொழுது கொரோனா காலம் அதிகமான அடியவர்கள் ஆலயத்திற்கு வர முடியாத சூழலிலே இருந்தாலும் கூட வாய்ப்புள்ளவர்கள் வந்து அன்னையை தரிசிக்கலாம் ஜனன தினத்திலே அன்னை இந்த மண்ணுக்கு வானிலே இருந்து மண்ணுக்கு வந்தாள் வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு எற்றவள் துர்கா தாயுமானவள் தாவம் நீக்கியே எம்மை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே என்றெல்லாம் அன்னையை போற்றி வழிபடுகின்றவர்களுக்கு அந்த அவதாரத்தினம் என்பது மிக மகோன்னதமானது அந்த காலத்திலே அன்னையை வழிபடுகிறவர்களுக்கு வாழ்வும் வாக்கும் இயல்பாகவே வந்து சேரும் அவர்களுக்கு நல்லது கிடைக்கும் அன்னை ஜனனமாகிய அந்த நாள் மிகவும் பெருமை புண்ணியதாக புண்ணியம் செய்ததாக அமைகின்ற காலம்தான் அந்த காலம் அப்படிப்பட்ட காலத்திலே அன்னை வழிபட்டு அவளுடைய கருணையையும் அன்பையும் பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு வாழ்விலே என்ன நன்மையும் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை வாழ்நுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறங்கி பேணுதற்கு எண்ணிய எம் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அன்னியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோம் நான் முன் செய்த புண்ணியமே என்பார்கள் ஒளிபெருந்திய நெற்றியை உடையவளாகிய அபிராமி தேவர்களும் வணங்க வேண்டும் என்ற நினைப்பை உண்டு பண்ணக்கூடியவர்கள் நல்ல செல்வ வசதியோடு இருக்கின்ற தேவர்கள் கூட அன்னையை வணங்க வேண்டும் என்று விரும்பும் வண்ணம் அவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவள் அன்னை அறியாமை நிறைந்த நெஞ்சு உடையவர்களுக்கு எளிதில் புலப்படாதவள் என்றும் கண்ணியானவள் இப்படிப்பட்டவளை நான் அண்டிக்கொண்டு வணங்க எண்ணினேன் இதுவே நான் முற்புறவுகளில் செய்த புண்ணியமாகும் என்று அன்னையை போற்றுவார்கள் வாழ்நுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறங்கி பேணுதற்கு எண்ணியகம் பெருமாட்டியே விண்ணவர்கள் தேவர்களே பூமியிலே வந்து அன்னையை அபிராமியை அபிராமி உபாசகியை மாதாஜியை வழிபட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் எத்தகைய பெருமையுடையவளாக அன்னை விளங்குகின்றாள் பேதை நெஞ்சில் காணுதற்கு அன்னியல் அறிவில்லாதவர்களுடைய உள்ளத்திலே அவளை காண்பதற்கு அவள் செயலாக நின்றாலும் அன்பினாலே அவள் கவரப்பட்டு அண்மையிலே உடையவளாக அவர்களுக்கும் காட்சி கொடுப்பாள் அந்நியல் அல்லாத கன்னியை என்றால் பேரை நெஞ்சு உடையவர்களுக்கு கிட்ட நெருக்கம் இல்லாதவளாக அந்நியல் அல்லாத கன்னியாக விளங்குவாள் அன்பு காணுகின்ற பொழுது அவளை அன்பு செய்ய வேண்டும் என்று அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன் செய்த புண்ணியமே ஒளிபொருந்திய நெற்றியுடையவள் அபிராமி தேவர்களும் வணங்க வேண்டும் என்ற நினைப்பை உண்டு பண்ணக்கூடியவள் அறியாமை நிறைந்த நெஞ்சுடையாருக்கு எளிதில் புலப்படாதவள் என்றும் கன்னியானவள் இப்படிப்பட்டவளை நான் அண்டிக்கொண்டு வணங்க எண்ணினேன் இதுவே நான் முற்புறவிகளில் செய்த புண்ணியமாகும் என்று அருமையோடு பாடப்படுகின்ற பாடல் வரிகள் எல்லாம் அன்னையின் பெருமையை பேசுகின்ற பாடல் வரிகள் அன்னையை நாம் பூசிப்பதற்காக எழுந்தருள்கின்ற பாடல் வரிகள் ஒவ்வொரு செய்தியும் அன்னையை நாம் வாழ்வதற்காக எம்மை அன்னை வாழ்வித்தமைக்கு நன்றி கூறுகின்ற செயல்கள் அதுவே அபிராமி உபாசையி அன்னை மாதாஜியினுடைய பேச்சி அம்மனாக பெரியாச்சி அம்மனாக அவதாரம் செய்த காலம் முதல் கொண்டு நெருங்கி வருகின்ற அன்னையினுடைய ஜனன தினத்திலேயும் நாம் அன்னையை பூசிப்பதற்கு பாக்கியம் செய்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து நம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே அபிராமி அன்னை புதிதாக மலர்ந்த குவளைக் கண்களை உடையவள் அவள் கணவரோ சிவந்த திருமேனியுடைய சிவபெருமான் அவர்கள் இருவரும் இங்கே கூடி வந்து அடியார்களாகிய நம்மை காப்பதற்காக கூடி நிற்கிறார்கள் அத்துடன் நம்முடைய தலைகளை அவர்களுடைய திருப்பாதங்களில் சின்னமாக சேர்த்து கொண்டவர்கள் அவர்களின் அருளுக்கு நாம் புண்ணியமே செய்திருக்கிறோம் புண்ணியம் செய்தனமே மனமே புதுப்பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்று அபிராமிப்பட்ட பெருமான் அன்னை அபிராமியை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பெருமைகளை எல்லாம் அன்றே பாடி வைத்த அற்புதமான திருப்பாடல்களை நாம் பாடுவோமாக அன்னையை வழிபடுவோமாக அன்னையினுடைய அவதாரத்தை சிறமேற்கொண்டு வழிபடுவதோடு அன்னையின் ஜன ஜனன தினத்திலே அன்னையை வந்து வழிபடக்கூடியவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் கொரோனாவின் நோய்த் துன்பம் காரணமாக தொலைவிலே இருந்தாலும் மனிதனாலே அன்னையை நினைத்து அன்னையினுடைய அருள் வேண்டி அனைவரும் பிரார்த்திப்போமாக நன்றி வணக்கம்